கிறிஸ்துவுக்கு பிரியமான என் குட்டி செல்லங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். நம் தேவனை எவ்வாறாய் ஆராதிப்பது என்று சொல்லி ஆராதனையில் இன்றைக்கு பலருக்கும் பல சந்தேகங்கள் இருக்கின்றன. வேதத்தின் அடிப்படையில் நம் தேவனை எவ்வாறு ஆராதிப்பது கற்றுக்கொள்ளலாமா? சங்கீதம் 72 அதிகாரம் 12 வசனம் சொல்லுகிறது, கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். நம் தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி முழங்கால் படியிட்டு பணிந்து கொண்டு தேவனை ஆராதிக்க வேண்டும். தாவீதோட வர்ஷிப்பை பார்த்து மேகால் விமர்சனம் செய்யும் போது தாவீது என்ன தெரியுமா சொன்னாரு, உன் தகப்பனை பார்க்கிலும் அவருடைய எல்லா வீட்டாரை பார்க்கிலும் என்னை இஸ்ரவேல் ஆகிய கர்த்தருடைய ஜனத்தின் மேல் தலைவனாக கட்டளையிடும்படிக்கு தெரிந்து கொண்ட கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக ஆடி பாடினேன். இதை பார்க்கிலும் இன்னும் நான் நீசனும் என் பார்வைக்கு அற்பனுமாவேன். இந்த தாவீதை போல தேவனை ஆராதியுங்கள். சங்கீதம் 47 அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, சகல ஜனங்களை கை கொட்டி தேவனுக்கு முன்பாக கெம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள். கெம்பீர சத்தத்தோட கைகளை தட்டி நம் தேவனை ஆராதியுங்கள். சங்கீதம் 71 அதிகாரம் 8 வசனம் சொல்லுகிறது, என் வாய் உமது துதியினாலும் நாள்தோறும் உமது மகத்துவத்தினாலும் நிறைந்திருப்பதாக. எப்பொழுதும் எக்காலத்திலும் நமது வாய் தேவனை துதித்து கொண்டே இருக்க வேண்டும். நம் தேவனின் மகத்துவங்களை சொல்லி சொல்லி போற்றி கொண்டே இருக்க வேண்டும். எபிரேயர் 13:15 சொல்லுகிறது, அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். நம் கர்த்தருக்கு நேராக கரங்களை நீட்டி நம் நன்றி உணர்வை ஸ்தோத்திர பலியாக தேவனிடத்தில் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தரை துதித்து பாடின பொழுது எரிகோவின் மதில்கள் இடிந்து விழுந்தது. கர்த்தரை துதித்து பாடும் பொழுது எதிரிகளெல்லாம் வெட்டுண்டு விழுந்தார்கள். சங்கீதம் 63:4 சொல்கிறது, என் ஜீவன் உள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். இரு கரங்களை கர்த்தருக்கு நேராய் விரித்து நன்றியுணர்வோடு கர்த்தரை துதியுங்கள். சங்கீதம் 150 சொல்லுகிறது, எக்கால துணியோடு அவரை துதியுங்கள், வீணையோடும் சுர மண்டலத்தோடும் அவரை துதியுங்கள், தம்புரோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள், யாழோடும் தீங்குழலோடும் அவரை துதியுங்கள், ஓசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள், பேரோசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள், சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. ஆமென். பவுலும் சீலாவும் இயேசுவை குறித்து அறிவித்த பொழுது அங்குள்ள ஜனங்கள் எல்லாம் இவங்க மேல வீண் குற்றம் சுமத்தி சிறையில் அடைத்தாங்க. சிறைச்சாலைனா எப்படி தெரியுமா இருக்கும் குட்டீஸ், இருட்டா இருக்கும், துர்நாற்றம் அடித்துட்டு இருக்கும். அப்படியான இடத்துல அவங்க ரெண்டு பேரையும் அடைச்சி வச்சிட்டாங்க. அவங்க ரொம்ப அடி வாங்கினதுனால அவங்க முதுகு பகுதியெல்லாம் ரொம்ப வலிச்சுதான். இவ்வளோ துன்பங்கள் பவுலும் சீலாவும் அனுபவித்தாலும் அவங்கள தாக்கினவங்கள அவங்கள அடித்தவங்க மீது இவங்க எந்த கோபமும் கொள்ளலையா, ஒரு வார்த்தை கூட அவங்களுக்கு எதிராக பேசலையா. அதற்கு பதிலாக அன்று இரவு ரெண்டு பேரும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினாங்களாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த ஸ்டோரியோட ஃபுல் லிங்க் இருக்குது. இவங்க துதித்து கொண்டு இருக்கும் போது என்ன நடந்துச்சு அப்படின்னு அந்த ஸ்டோரி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டோரியோட கிராஃப் டைம் ஒர்க்கை ஜெரோசன்னாவும் ஜென்ஷாக்காவும் நமக்கு கற்றுக் கொடுக்க போகிறாங்க.
பாதியாவும் அதை ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இதை வந்து இந்த மாதிரி இங்கே ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி இருக்கிற மாதிரி மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதை திருப்பி இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்மளுக்கு 6 பீஸ் கிடைக்கும். இதை நம்ம வெட்டிக்கலாம். இங்கே பார்த்தீங்களா குட்டீஸ், நம்மளுக்கு 6 ஸ்ட்ரைப்ஸ் கிடைச்சிருக்கு. இப்போ 2 பேப்பர் கப் எடுத்துக்கோங்க. அந்த 2 பேப்பர் கப்லேயும் பின்னாடி உள்ள இந்த சைடை வெட்டிடுங்க. இங்கே பார்த்தீங்களா குட்டீஸ், இதே மாதிரி பின் பக்கத்தை வெட்டி எடுத்துக்கோங்க. இது இப்போ இந்த பேப்பர் கப்பில் க்ராஸை வெட்டிக்கோங்க. இந்த இடத்துல இதே மாதிரி மற்ற பீஸ்லையும் ஒட்டி வச்சுக்கோங்க. இப்போ இதே மாதிரி 6 பீஸ்லையும் ஒட்டி வச்சுக்கோங்க. இந்த எண்டை மடக்கி இந்த எண்டோட ஒட்டுங்க. இப்போ இதே மாதிரி இன்னொரு பீஸ் எடுத்து அதை இந்த கோல்குள்ள விட்டு ஒட்டிக்கோங்க. செயின் செஞ்சுருக்கோம். 4 ஸ்கொயர் வச்சு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக லென்த்து வரும். இப்போ நான் இந்த கப்பில் கட் பண்ணதுக்கு ஆப்போசிட் சைடில் டபுள் டேப் ஒட்டிக்கலாம். இப்போ இந்த 2 கப்புக்கும் நடுவில் செயினை நம்ம அட்டாச் பண்ணிடலாம். குட்டீஸ், ஜென்ஷாக்கா அதில் ஒவ்வொரு செயினாக பண்ணாங்க இல்லையா? அந்த ஒவ்வொரு செயின் ஒவ்வொன்றும் பாவம், மரணம், சாபம், வியாதிகளை குறிக்கிறது. பவுல் சீலாவினுடைய செயின்ஸ்லாம் எப்படி பிரேக் ஆச்சு? அவங்க துதிக்கும் போது அந்த எல்லாம் பிரேக் ஆயிடுச்சு. நாமும் கர்த்தரை காலை, மதியம், இரவு என்று எல்லா வேளையிலும் துதிக்கும் பொழுது நம்முடைய கட்டுகள்லாம் அவிழ்ந்து போகும். ஆராதனைனா என்ன, எப்படி தேவனை துதிக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாவற்றையும் ஆவியானவர் துணை கொண்டு நான் இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறேன். உங்களோட முகவரி அனுப்பி வச்சிங்கன்னா ஆன்டி நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். பிரைஸ் தி லார்ட்.
இனி நம் தேவனை எப்பொழுதும் எக்காலத்திலும் ஆராதிப்பீங்களா குட்டீஸ்? பிரைஸ் தி லார்ட். ஓகே குட்டீஸ், டேக் கேர், பை பை, காட் பிளஸ்.